சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய மாமாவை உயிருக்குயிரா லவ் பண்ண ஒரு பொண்ணு அவர்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனையினால வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவர்னு சொல்லி. அவங்க முதலிரவு அறையில வந்து இவங்க எதிர்பார்க்காத சமயத்துல இவங்க கையில சூடும் வைக்கிறாரு, நெஞ்ச பதற வைக்கிற நிறைய விஷயத்தையும் பண்றாரு. தனக்கு வாய்ந்த கணவர் தான் இப்படின்னு பார்த்தா அந்த கணவருடைய அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவ இன்னும் மோசமானவங்க. ஜெயில இருக்கிற உன்னோட கணவரை ஜாமீன்ல இருக்கிறதா சொல்லி அங்க இருக்கிற ஒரு பெண் கூட தினந்தோறும் நெருங்கி இருப்பாருங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்துடைய பேரு டக்கு ஜெகதீஷ். சோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். இதே பரபரப்போடையே நான் உங்களை உள்ள கூட்டு போயிடுறேன். உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அதையெல்லாம் மறந்து இந்த கதைக்குள்ள வாங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சின்ன லைக்கோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ள ஒரு 2 வருஷமா எந்நேரமும் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப அந்த கிராமத்துக்கு ஒரு வில்லேஜ் ஆபீசரான ஒரு எம்ஆர்ஓ வராருங்க. அவரை அந்த கிராமத்துடைய வீரன்ரா அப்படின்ற ஒரு ரவுடி இருப்பாருங்க. அந்த ரவுடியுடைய ஆளு இந்த இடத்தை விட்டே ஓடிடுங்க, இல்லனா உங்க தலை இருக்காது அப்படின்ற மாதிரியும் பயமுறுத்துறாரு. அதுக்கு ஒரு சின்ன கதையும் சொல்றாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஊர்ல 2 குரூப் இருக்குங்க. ஒரு குரூப் நம்ம நாசர் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய குரூப், அவரோட குடும்பம். இன்னொரு பக்கம் இந்த வீரேந்திரா அப்படின்ற ஒரு ரவுடி சொன்ன பாத்தீங்களா, அவருடைய குடும்பம். வீரேந்திரா அப்ப சின்ன பையங்க, அவங்க அப்பாக்கு எதிராக ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. அதுல அந்த வீரேந்திராவோட அப்பா கொஞ்சம் வார்த்தையை விட, ஏண்டா என் பொண்டாட்டிய பத்தி தப்பாவா சொல்றேன்னு சொல்லி அந்த நம்பர் நம்ம வீரேந்திராவுடைய அப்பாவை ரொம்ப கொடூரமாவே கொலை பண்ணிட்டு இப்ப ஜெயிலுக்கு போயிடுறாருங்க. சோ இத காரணமா சொல்லி இப்ப அந்த எம்ஆர்ஓவையும் அந்த வீரேந்திராவுடைய ஆளு கிராமத்தை விட்டு வெளியே போக சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம வீரேந்திராவை காமிக்கிறாங்க. நிகழ்காலத்துலங்க தன்னுடைய அப்பாவை போட்டு தள்ளினவருடைய பொண்டாட்டிய தினந்தோறும் வீரேந்திரா குடும்பப்படுத்திட்டு இருப்பாருங்க. அப்படி தினமும் அவர் பொண்டாட்டி கூட நெருங்கி இருந்து, நீ இதுக்கு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் ஜெயில இருக்கிற உன் கணவரை வெளியே இருப்பேன்ற மாதிரியும் மிரட்டிட்டு இருப்பாரு. இது மட்டும் இல்லைங்க, ஊருக்குள்ள எல்லாருடைய நிலங்களும் சரி, இருக்கிற எல்லா பெண்களும் சரி, இவருக்கு கீழே தான், இவருக்கு சொந்தமா தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான எண்ணம் கொண்டவர்தான் இந்த வீரேந்திரா. அப்பதான் அந்த கிராமத்துக்கு புதுசா வந்த எம்ஆர்ஓவும், கிராமத்துல தண்ணி போக மாட்டேங்குது, அதனால ஏரிய பெருசாகணும், இங்க இருக்கிற ஒரு 10 ஏக்கர் நிலத்தை அதுக்கு யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நாசரை பார்த்து சொல்ல, நம்ம நாசரும் அந்த கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரராகவும் நிறைய ஏக்கருக்கு சொந்தக்காரராகவும் இருப்பாருங்க. அவரும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா அதுல இருக்கிற ஒரு 3 ஏக்கர் இந்த ரவுடி வீரேந்திரா இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு சொந்தமான இடங்க. அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, பயங்கரமா சண்டை போடுறாரு. இதுக்கு எதிரா நின்ன அந்த எம்ஆர்ஓவையும் ரொம்ப கொடூரமா கொலை பண்றாரு. இப்ப ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மரத்திலயும் அந்த எம்ஆர்ஓவை தொங்க விட்டுட்டு இதெல்லாம் நக்சலைட்டோட வேலை அப்படின்ற மாதிரி நக்சலைட் மேல பழிக்க தூக்கி போடுறாரு. அப்பதான் அந்த ஊருக்குள்ள இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வருதுங்க. அந்த எலெக்ஷன்ல எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம நாசரை நிக்க சொல்றாங்க. ஆனா அவருக்கோ வயசாயிடுச்சு. நாசரோட பையனான போஸ் அந்த எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிறாரு. நம்ம நாசருக்கு மொத்தம் 4 பசங்க, 2 பொண்டாட்டி. முதல் மனைவி இறந்திருப்பாங்க, 2வது மனைவி தான் இப்ப கூட இருப்பாங்க. இந்த போஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு முதல் பையன். 2வது பையன் தான் நம்ம ஹீரோவான ஜெகதீஷ். மீதி இருக்கிற 2மே பொண்ணுங்க. என்னதான் பொண்ணுங்களை கட்டி கொடுத்திருந்தாலும் இப்போ பொண்ணுங்க 2 பேருமே குடும்பத்தோட தன்னுடைய அப்பா வீட்டுலதான் வாழ்வாங்க. அந்த 2 மாப்பிள்ளைகளும் வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பாங்க. நம்ம நாசரோட எண்ணமே குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிதாங்க. இப்பதான் நம்ம ஜெகதீஷ காமிக்கிறாங்க. அவர் அந்த ஊருக்கு வராருங்க. இவரு தான் அந்த குடும்பத்துடைய கரைக்குட்டி சிங்கம். எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம ஜெகதீஷோட மாமா, அதாவது அங்க அக்காவுடைய கணவர், குடிச்சிட்டு அப்படியே மயக்கத்திலேயே வராரு. என்ன ஏதுன்னு கேட்கும் போதோ விவசாயத்துல நஷ்டமாயிடுச்சான், அதனாலதான் குடிக்கிறன்ற மாதிரியோ சொல்றாரு. உடனே நம்ம நாசரும் அவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து அந்த ஊருக்குள்ள ஒரு அரிசி பிசினஸையும் ஆரம்பிக்க வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய முதல் அக்காவுடைய பொண்ணு காமிக்கிறாங்க. இவங்களுடைய பேரு சந்திரா. நம்ம ஜெகதீஷ் டவுன்ல படிக்கிறதுனால அப்பப்பதாங்க வீட்டுக்கு வருவாரு. அப்பெல்லாம் இவங்க ஜெகதீஷுக்கு சூப்பரா சமைச்சு போடுவாங்க. முக்கியமா நம்ம சந்திரா ரொம்ப ஸ்பெஷலாவே சமைச்சு போடுவாங்க. ஏன்னா சந்திரா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஜெகதீஷ ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜெகதீஷ் என்னதான் அவங்க சித்தியா இருந்தாலும், ஐ மீன் அவங்க அப்பாவுடைய 2வது மனைவி இருக்காங்கல்ல, அவங்க பேர் அலமேலம்மா. இந்த இடத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ஜெகதீஷோட அப்பாவான நம்ம நாசர் இருக்காருல, அவர் உண்மையான பேரு நாயுடு. அப்படி அந்த நாயுடுக்கு மொத்தம் 2 மனைவிகள் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல முதல் மனைவிக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்க தான் நம்ம ஹீரோவான ஜெகதீஷும் அவங்க அண்ணனான போஸும். அவங்க 2வது மனைவி இந்த அலமேல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு 2 பசங்க. அந்த 2மே பெண் பசங்க. என்னதான் நம்ம ஜெகதீஷும் அவங்க அண்ணன் போஸும் இந்த அலமேலம்மாவோட வயித்துல பிறக்கலனாலும் இவங்களதான் தன்னோட சொந்த தாய் மாதிரி பாத்திருப்பாங்க. அலமேலம்மாவுக்கு அதுல ரொம்ப போஸ தாங்க பிடிக்கும், அதான் நம்ம ஹீரோவுடைய அண்ணனங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்ப நம்ம ஜெகதீஷ்
சதீஷ் திரும்பி டவுனுக்கு போய் படிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குங்க, அதனால கிளம்புறாரு. அந்த இடத்துல அவங்க அக்கா பொண்ணான சந்திராவை பாக்குறாரு. என்ன ஏதுன்னு கேட்டா சந்திரா கட்டி பிடிச்சுக்கிட்டு, என்ன உன் கூடிய கூட்டிட்டு போயிடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கமாமா அப்படின்ற மாதிரியே சொல்ல, சின்ன வயசுல இருந்து உங்க அம்மா விட நான் தான் உன்னை பாசமா வளர்த்திருக்கேன், ஒன்னா வளர்ந்துருக்கோம், உன்னை என்னைக்குமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டானத்துல பார்த்ததே இல்ல, அந்த காதல் உன் மேல இல்ல சந்திரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அது பேர் காதல் இல்ல சந்திரா அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ சந்திரா கிட்ட சொல்ல, ஆனா நம்ம சந்திரா அங்க புரிஞ்சுக்காம நம்ம ஹீரோ மேல ஒரு பெரிய கோபத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்பதான் அந்த ஊருக்கு புதுசா இன்னொரு எச்ஆர்ஓ வராருங்க. அந்த எச்ஆர்ஓ அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த வீரேந்திர ரவுடி இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய ஆளுங்க. அந்த எச்ஆர்ஓக்கு ஒரு பிஐ இருப்பாங்க, ஆனா அவங்க கொஞ்சம் நியாயமானவங்க, அவங்க தான் நம்ம ஹீரோ பேரு வரலட்சுமி. அதுல இருந்தே நம்ம ஹீரோ ஜெகதீஷுக்கு இந்த வரலட்சுமி மேல ஒரு காதல் வருதுங்க. இப்ப வரலட்சுமி ஆபீஸுக்கு போகும்போதோ அந்த எச்ஆர்ஓ வேற, நீ இதுக்கு மேல இந்த வேலையில இருக்கணும்னா நைட்டு என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வீட்டுக்கு வா உனக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது, உன்னோட எச்ஆர்ஓவை சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த எச்ஆர்ஓட வீட்டுக்கும் போறாங்க. அப்படி எச்ஆர்ஓவை போட்டு கொஞ்சம் உன் தம்பி கொஞ்சம், முக்கியமா நம்ம வீட்டுல ரெண்டு பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருப்பா, இதுக்கப்புறம் ஊரையும் சரி குடும்பத்தையும் சரி பிரியாம ஒன்னா சேர்ந்து நீதான் பாத்துக்கணும் போஸ் அப்படின்னு அவர் இறந்தும் போறாருங்க. இத்தனை நாள் எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் பேச்சுக்கு கட்டுப்படுத்து போயிட்டேன், இதுக்கப்புறம் எங்க அம்மா வயித்துல பிறக்காத அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு எல்லாம் எங்க அப்பாவோட சொத்து கிடைக்காது, எல்லா சொத்தும் எனக்கு மட்டும்தான், நான் போஸ் இல்லடா இந்த சொத்துக்கெல்லாம் பாஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் இந்த போஸ் எவ்வளவு கொடூரமானவர்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பழைய எச்ஆர்ஓ அங்க இருக்கிற ஏரியை பெருசாக்கிறதுக்கு 10 ஏக்கர் நிலத்தை கேட்டிருப்பாரு பாத்தீங்களா, அதுல 7 ஏக்கர் நம்ம நாயுடுவோட நிலமுங்க, அதுக்காக நம்ம போஸ் அவரோட எதிரியான வீரேந்திராவோட சேர்ந்துகிட்டு தான் அந்த பழைய எச்ஆர்ஓவை கொன்னிருப்பாங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே அதுல பங்கு இருக்கோங்க. இப்ப நாயுடு இறந்து போனதுனால அவங்க பசங்களும் சரி அந்த ஊருக்காரங்களும் சரி துடிச்சு போயிடுறாங்க, எல்லாரும் கதறி எழுகிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துல அதிர்ச்சியில அழுக கூட வராம நிக்கிறாரு. இப்ப வீட்டுல எல்லா பெண்களும் அழுதுகிட்டு இருக்க நம்ம ஜெகதீஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தாங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க, முக்கியமா அவங்களோட அலமேல அம்மா அவங்க அப்பாவுடைய ரெண்டாவது மனைவி அவங்களையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாரு. இப்ப அவங்க அண்ணன் போஸ் கிட்டயும் வந்து, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு நான் முடிச்சிட்டு வேலையோட ஊருக்கு வரேன், அது வரைக்கும் குடும்பத்தை நீதானே பாத்துக்கணும்னு சொல்லி அங்க இருந்தும் கிளம்புறாரு. இப்ப போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நம்ம போஸ் அவரோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்க பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிப்பாருல, அதுல இருந்து வாபஸும் வாங்குறாரு, எனக்கு அரசியல் எல்லாம் ஈடுபாடு இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. இதோட உள்குத்து என்னன்னு பார்த்தா, அவரு இந்த வீரேந்திரா ரவுடி இருக்காரு பாத்தீங்களா, அவரு கூட கூட்டு சேர்ந்துகிட்டு எங்க அப்பா இங்க இருக்கிற நிறைய மக்களுக்கு எங்களோட நிலத்தெல்லாம் கொடுத்துட்டாரு, அந்த நிலத்தெல்லாம் நீ பிரசிடென்ட் ஆன உடனே எனக்கு மீட்டு கொடுத்துடு, அதுக்காக நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிதாங்க இவரோட சதி திட்டமாவே இருக்கும், உன்னோட நிலம் உன்னோட சொத்து எல்லாமே உங்ககிட்டயே இருக்கிறதுக்கு இது மட்டும் பத்தாது போஸ், உங்க அப்பா ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை என் தம்பிக்கு கட்டி வை, நாங்க எல்லா பகையும் விட்டுட்டு ரெண்டு குடும்பமா சேர்ந்து ஒன்னாவோ அப்படி உன்னோட சொத்தையும் மீட்டு கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போஸ் நேரா இந்த விஷயத்தை கொண்டு வந்து வீட்லயும் சொல்றாங்க, சந்திராவை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதா, அந்த குடும்பம் ஆல்ரெடி நம்ம மேல ஒரு பகையா இருக்காங்களே அப்படின்னு இவங்க குடும்பத்திலயும் கொஞ்சம் யோசிச்சாலும் அந்த அலமேல அம்மா போஸ் என்ன முடிவு பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும், நம்ம போஸ நம்புவோம், போஸ் தான் இந்த வீட்டுடைய அடுத்த நாயுடு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதனால சந்திராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஜெகதீஷ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஆனா ஜெகதீஷ் இந்த விஷயத்த கேள்விப்பட்டா இப்படி ஒரு குடும்பத்துக்கா நம்ம சந்திராவை கட்டி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவான், பொறுமையா சொல்லிக்கலான்ற மாதிரி நம்ம போஸும் தான் ஜெகதீஷ் கிட்ட சொல்றதா சொல்லிடுறாருங்க. ஆனா ஜெகதீஷ் கிட்ட அவர் சொல்லவே இல்ல, இப்ப கல்யாணமே நடக்குதுங்க. அப்ப கூட ஜெகதீஷ் கிட்ட நம்ம போஸ் அந்த விஷயத்த சொல்லவே இல்ல. குடும்பத்துல இருக்க எல்லாரும் போஸ் கிட்ட வந்து ஜெகதீஷ் வரலையான்ற மாதிரி கேட்க, அவனோட போன் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாக்கு வெளியே இருக்குன்ற மாதிரி அவரும் சமாளிக்கிறாரு. அப்பதான் அந்த வீட்டு வேலைக்காரரு நம்ம ஜெகதீஷுக்கு கால் பண்ணி, உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு கூட வரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜெகதீஷுக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாதுங்க, எனக்கு தெரியாம இப்படி ஒரு கல்யாணம்னு சொல்லி அவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப அங்க தாலி
முன்னாலேயே கட்டி முடிச்சிடுறாங்க. நம்ம சந்திராவும் புது வாழ்க்கை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோட தான் புகுந்த வீட்டுக்கு போறாங்க. முதலிரவுல அவங்க புருஷனே நம்ம சந்திராவுக்கு பால் எடுத்துட்டு வர ரொம்ப நல்லவரா இருப்பாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைக்க, அப்ப தெரியாம பாலை இவங்க கையிலேயே கொட்டிடுறாங்க. இவங்க கை வேற சுட்டுக்குதுங்க. துடுறோம்னு சொல்லிதான் கொட்டின. சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க அப்பாவை பஞ்சாயத்துல வச்சு உங்க தாத்தா தான் போட்டு தள்ளலாம், கேட்டா வேற யாரோ வந்து வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. இது எல்லாத்துக்கும் பழி வாங்கத்துக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உனக்கெல்லாம் முதலிரவு ஒரு கேடான்னு சொல்லிட்டு முதலிரவு அறையிலேயே தன்னோட பொண்டாட்டிய போட்டு அவங்க கணவர் பயங்கரமா அடிக்கிறாருங்க. இப்ப ஜெகதீஷும் கல்யாணம் முடிச்சதுக்கு அடுத்த நாளைக்கு ஊருக்கு வராரு. என்கிட்ட சொல்லாமையே கல்யாணம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி குடும்பத்துக்கிட்டையும் பயங்கரமா கோச்சிக்கிறாரு. எல்லா ஏற்பாடும் போஸு தான்பா பண்ணா, போஸ் உனக்கு கால் பண்ணிருக்கான், நீ தான் எடுக்கல. ரெண்டு குடும்பத்திற்கு இருக்கிற பகை போனா இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு அப்பாவோட கடைசி ஆசைன்னு போஸ் தான்பா சொன்னான் அப்படின்னு குடும்பத்துல இருக்கவங்களும் சொல்றாங்க. இப்ப அவங்க அண்ணன் போஸும் அந்த இடத்துக்கு வராருங்க. உண்மையிலேயே எனக்கு கால் பண்ணியானா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட நம்ம ஜெகதீஷும் கேட்க, ஆமாண்டா நீ எடுக்கல, சரி எங்க போற, சந்திராவை போய் பாத்துட்டு வர, சரி நல்லா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஜெகதீஷும் அங்க இருந்து அனுப்புறாங்க. இப்ப நம்ம ஜெகதீஷும் சந்திராவோட வீட்டுக்கு வந்து சந்திராவை பாக்குறாங்க. அவங்க கணவர் அந்த இடத்துல காலங்கத்தாலேயே தண்ணி அடிச்சுக்கிட்டு நம்ம ஜெகதீஷ் கிட்ட ரொம்ப நக்கலாவும் பேசுறாருங்க. அவரோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம சந்திராவோட மூஞ்சும் அந்த இடத்துல ரொம்ப பாவமா கண் கலங்கி இருக்குங்க. ஏதோ சரியில்லை சொல்லிட்டு வீட்டுல உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு வாட்டி இந்த லைட்ட போடு, நான் டெய்லி நைட்டு 8 மணி ஆனா இங்க வந்து நிப்பேன், அந்த லைட் எரிஞ்சதுன்னா உனக்கு ஆபத்து இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து உன் புருஷனை கொன்னு புதைச்சிட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டோம் கிளம்புறாரு. இப்ப நம்ம போஸ் கிட்டையும் அவங்க ரெண்டதாக்கா வயல்ல விளைச்ச லாபத்தெல்லாம் கேட்கலான்னு வராங்க. பொண்ணுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்பா, காசை கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டா, என்ன வயல்ல விளைஞ்ச லாபம், எல்லா லாபமும் எனக்குதான் சொந்தம், அவன் பூச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டத்துல உட்காந்து இருக்கான், உங்களுக்கு லாபம் தேவையா அப்படின்ற மாதிரி போஸ் ரொம்ப நக்கலா பேசுறாரு. இப்ப அந்த ரெண்டாவது அக்கா அந்த முதல் அக்கா கிட்டயும் சொல்ல, இப்ப இவங்க குடும்பமா வந்து என்ன போஸ் நடவடிக்கை எல்லாம் சரியில்லையே, கொஞ்சம் வேற மாதிரி பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா எவ்வளவு நாள் அப்பா கூடவே இருந்து நல்லா அப்பாவோட காசெல்லாம் தின்னுட்டீங்க, உங்க புருஷனையும் தனி கொடுத்தடம் கூட்டு போவாம அப்பாவோட வீட்லயே வச்சிட்டீங்க, இப்ப உங்களுக்கு சொத்தும் தேவை அதுல வர லாபமும் தேவையா அப்படின்னு போஸ் இவங்க எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா எரிஞ்சு பேசுறாரு. இத தடுக்க வந்து நம்ம அலுமேல் அம்மாவையும், நீ எல்லாம் என்னோட அம்மாவே இல்ல, எங்க அம்மா எப்பவும் செத்துட்டாங்க, உன்னோட பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு, இல்லனா மரியாதை கெட்டுரும், நீங்க வேற ரத்தம் நானும் வேற ரத்தம் அப்படின்ற மாதிரி நம்ம போஸ் சொல்றாரு. இவங்களுக்கும் அங்க ஒண்ணுமே புரியலைங்க. மனசடைஞ்சு நம்ம போஸ் ஆகி இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்பா போனதுல இருந்து எல்லாமே மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு அந்த வீட்டை விட்டும் வெளியே போறாங்க. இப்ப நம்ம ஜெகதீஷ் அந்த இடத்துக்கு வந்து இதை எல்லாத்தையும் பாக்குறாரு. தன்னோட அண்ணங்கிட்டயும் வந்து ஏன்னா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இவங்களை விட உனக்கு சொத்து தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா அந்த சொத்து எனக்கு மட்டும்தான், சரினா நானும் நீயும் ஒரே அம்மா வயிற்றுல தானே பிறந்தோம், அப்ப என்னோட பங்க கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா உயிர்ல தம்பிக்கு கூட பங்கு கொடுக்க கூடாதுன்னு எழுதியிருக்காரா, எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் தலை குனிஞ்சு அந்த ஊரை விட்டு வெளியே போறாருங்க. இன்னொரு பக்கம் திரும்பி நம்ம போஸும் அந்த வில்ல வீரேந்திரா கூட சேர்ந்துகிட்டு அங்க வந்த ஒரு எம்என்சி கம்பெனி கூட டைஅப் வச்சு அந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த எம்ஆர்ஓ இருக்காரு பாத்தீங்களா, அவர் கையெழுத்து போடணும்ங்க. ஆனா இப்போ இருக்கிற எம்ஆர்ஓ கையெழுத்து போட்டா செல்லாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா புதுசா ஊருக்கு ஒரு எம்ஆர்ஓ வரப்போறாராம். இது தெரிஞ்சவன வீரேந்திரா குதிச்சு எழறாரு. ஏன்னா இப்போ இருக்கிற எம்ஆர்ஓ இவரோட ஆளு தானே, எவன்டாது இந்த ஊரை விட்டு அவனை விரட்டி அடிங்கடா அப்படிங்கற ஒரு முடிவுக்கும் வராரு. இப்போ புதுசா அந்த எம்ஆர்ஓ ஊருக்கு வர அந்த எம்ஆர்ஓ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவான ஜெகதீஷ் தாங்க. இதுக்கு தாங்க அவர் படிச்சு பயன்படுத்துறாரு.
நம்ம சந்திரவோட கணவருமே என்ன உன்னோட மாமா இந்த இடத்துக்கு எம்ஆர்ஓ வந்துட்டான் போல நீ உங்க மாமாவும் லவ் பண்ணீங்களா என்ன உன்னை பிரிய முடியாம உன் மேல இருக்க மோகத்துல வந்திருக்கான் போலன்ற மாதிரி சந்திரா கிட்ட கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பேசி இன்னும் கஷ்டப்படுத்த செய்யறாரு. இப்ப அந்த ரவுடியும் நம்ம போஸுக்கு கால் பண்ணி என்ன உன்னோட தம்பியோட அட்டூழியம் எல்லாம் அதிகமா இருக்கு இந்த ஃபேக்டரியே வரக்கூடாதுன்னு கையெழுத்து போட மாட்டானா அவனை போய் என்னன்னு கேளுப்பா அப்படின்ற மாதிரி போஸையும் அனுப்ப நம்ம போஸும் தன்னோட தம்பியை பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கு வராரு. ஆனா இப்ப நம்ம போஸையே அங்க லைன்ல உட்கார வச்சிடறாங்க. உள்ள வந்த அவங்க தம்பியும் நம்ம போஸ உன் இஷ்டத்துக்கு எல்லாம் எல்லாத்திலயும் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாருங்க. இது மூலயமா தன்னோட அண்ணனையே நம்ம ஹீரோ பகச்சிக்கிறாரு. இப்ப ஜெகதீஷ் அவங்க அக்காங்களுக்கு எல்லாம் நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையும் இப்ப ஒண்ணு சேர்த்து எல்லா சொத்தும் போஸ் கிட்டதான் இருக்கு உங்களுக்கு அந்த சொத்துக்களை பங்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போஸுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் கொடுப்போம் கண்டிப்பா நம்ம தான் அந்த கேஸ்ல ஜெயிப்போம் அப்படி நம்ம சொத்துல பங்கம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி தாங்க நம்ம ஜெகதீஷ் இப்படி ஒரு முடிவையும் பண்றாரு. ஒரு கட்டத்துல இந்த போஸ் அவங்க அப்பா தானமா கொடுத்த எல்லா நிலத்தையும் புடுங்கிக்க அந்த நிலத்தை எல்லாத்தையும் திரும்பி நம்ம ஜெகதீஷ் அந்த விவசாயிகளுக்கே மீட்டு கொடுத்து அவங்கள விவசாயமும் பண்ண வைக்கிறாரு. இதுக்கு எதிரா வந்த அந்த வீரேந்திரா வில்லா இருக்காருல அவரோட காலையும் உடைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா பாவங்க தினந்தோறும் கொடுமைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வரும்போது மட்டும் அந்த பையன் ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிறாங்க. மீதி நேரத்துல நம்ம சந்திராவை போட்டு அடி அடி நடிக்கிறான். அப்பதான் நம்ம போஸ் அவங்க பொண்டாட்டியோடையும் குழந்தையோடையும் கோயிலுக்கு வர அப்போ அந்த அலமேல அம்மாவை அவங்க குழந்தை பாக்குதுங்க. பாட்டின்னு சொல்லி ஓடி போய் கட்டியும் பிடிச்சிக்குது. இவங்கெல்லாம் நம்ம ரத்தம் இல்ல இது உனக்கு பாட்டியும் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய அங்க இருந்து பிரிச்சு போஸும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம ஜெகதீஷ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க அக்காங்களோட வீட்டுக்கு வர அந்த இடத்துல நம்ம அலமேல அம்மா அதாங்க நாயுடைய ரெண்டாவது மனைவி அவங்களுக்கு இந்த போஸுக்கு எதிராக இவங்க மூணு பேரும் சேர்ந்து கேஸ் கொடுத்து சொத்துல பங்கு கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. போஸ் என்ன பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவான் ஆனா இப்ப அவன் கொஞ்சம் லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அண்ணனுக்கு எதிராகவே கேஸ் போடுவீங்களா அந்த கேஸ் மட்டும் போட்டீங்கன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது குடும்ப மானமே போயிடும் ஒழுங்கா அந்த கேஸ வாபஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி பசங்க கிட்டையும் அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஜெகதீஷாலையும் அதை மீறி எதுவும் பண்ண முடியலைங்க. அவரும் சரின்னு சொல்றாரு. வக்கீல பார்த்து அந்த கேஸையும் வாபஸ் வாங்கலாம்னு சொல்ல வர அப்பதான் வக்கீல் இந்த கேஸ ஆராய்ஞ்சு பார்த்ததுல ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. உங்க அப்பா நாயுடுக்கு மொத்தம் நாலு பசங்க இல்ல அதுல உன் அண்ணன் போஸ் இருக்கான்ல அவன் உன்னோட அம்மா வயித்துல பிறந்தவன் இல்ல. ஆமா உங்க அப்பா நாயுடு அவரோட முதல் மனைவியோட வாழும் போதோ அதாவது உங்க அம்மாவோட வாழும் போதோ பல வருஷமா குழந்தைகளே இல்லாம கஷ்டப்பட்டிருக்காரு. அப்ப அந்த ஊருக்கார பெண்ணான அலமேலம்மா அவங்க குழந்தைய உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கொடுத்து வளர்க்க சொல்லிருக்காங்க. அந்த குழந்தை தான் போஸ். சோ போஸோடைய உண்மையான அம்மா யாருன்னு பார்த்தா அலமேலம்மா தான். உங்க அப்பாக்கும் அவங்க முதல் மனைவியான உங்க அம்மாக்கும் பிறந்த ஒரே குழந்தை நீ தான். அப்படி பார்த்தா இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு மட்டும்தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல சோ இப்பதாங்க அந்த ட்விஸ்ட் உடையுது. நம்ம ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. இப்ப இந்த விஷயத்த எக்காரத்துக்கு வந்தோ தன்னோட அக்காங்க கிட்டயும் அண்ணன் கிட்டயும் சொல்லிடாத இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம போஸ் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கும் இந்த வில்லன் வீரேந்திரா குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. அங்க ஒரு ஃபேக்டரி கட்ட போறதா சொல்லி அந்த ஃபேக்டரிக்காரங்க கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் இந்த வீரேந்திரா போஸோட பேர்ல தாங்க வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கி அந்த 5 கோடி ரூபாவை அவரே ஆட்டைய போட்டிருப்பாரு. இது மூலயமா தான் வீரேந்திரா பண்ண துரோகத்தையும் நம்ம போஸ் தெரிஞ்சுக்கிறாரு. இதுல வீரேந்திரா அவரோட பகைய காட்டணும்னு சொல்லி போஸையும் ஒரு லாரிய வச்சு மோத விடுறாரு. போஸ் இப்ப சீரியஸ் ஆகுறாரு. ஹாஸ்பிட்டல்ல போராடிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம போஸோடைய உண்மையான அம்மாவான அந்த அலமேலம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து ரத்தத்தை கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் நம்ம ஹீரோக்கும் புரிய வருது அப்போ அந்த வக்கீல் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. அதனால்தான் போஸ அலமேலம்மா அப்படி நம்பியிருக்காங்க. போஸ் நல்லவன் அவனுக்கு எதிராக கேஸ் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதும் இந்த ரீசனுக்காக தான் போல அப்படின்னு அலமேலம்மா போஸ ரொம்ப பிடிக்கும்னு முன்ன கூட சொல்லியிருப்பான் பாத்தீங்களா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷம் தன்னோட பிள்ளைக்கே தான் தான் அம்மானு தெரியாம வாழ்றாங்களேன்னு சொல்லி அவங்க மேல ஒரு பெரிய மரியாதையோட நம்ம ஜெகதீஷ் இருக்காருங்க. இப்ப தன்னுடைய அண்ணன் போஸ் கிட்டயே வந்து இந்த உண்மையை சொல்றாரு. அவங்க அண்ணன் உடஞ்சு போறாரு. அம்மா காலில் விழுந்து உடனே சாரி தன்னுடைய அம்மா கிட்டயும் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. எல்லாரும் போஸ ரொம்ப பெருந்தன்மையா நினைக்கிறாங்க. ஹீரோ ஜெகதீஷும் அந்த இடத்துக்கு அப்படியே வர அப்பதான் நம்ம போஸ் கிட்ட நம்ம அலமேல அம்மாவும் ரொம்ப நல்லவன் தெரியும்பா நீ ஒண்ணும் நம்ம ஜெகதீஷ் மாதிரி பணத்தாசை புடிச்சவ இல்ல. அந்த ஜெகதீஷ் தான் பணத்தாசைக்காக ஊ மேலேயே கேஸ் போடணும்னு சொன்னான். நான் தான் போஸ் நல்லவன் திருந்திருவான் வந்துருவான்னு சொன்ன அதே மாதிரி நீ வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி அங்க நம்ம போஸ் நல்லவராயிராரு. எல்லாரையும் சேர்த்து வச்ச ஜெகதீஷ் கெட்டவனா மாறிடுறாரு. ஜெகதீஷால இதை ஏத்துக்கவே முடியலைங்க. ஒரு மாதிரி கண்கலங்கி இவங்க குடும்பத்தையே மீட் பண்ணாம
அந்த இடத்தை விட்டு அழுதுகிட்டே போயிடுறாரு. இப்ப இதை எல்லா விஷயத்தையும் தன்னுடைய காதலி கிட்ட சொல்லிதாங்க ஜெகதீஷ் அழுகிறாரு. அப்பதான் ஜெகதீஷை பாக்குறதுக்கு அவங்க அம்மாவுடைய தம்பி வராருங்க. என்ன ஜெகதீஷ், நான் தான் உன்னோட மாமா, ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு, இந்த சொத்தெல்லாம் உனக்குதான்ப்பா, உன் அண்ணனுக்கும் இல்ல, அந்த ரெண்டு அக்காங்களுக்கும் இல்ல, அவங்க வீட்டுக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி ஜெகதீஷ் கிட்டயும் சொல்ல, யோ ஆல்ரெடி பிரச்சனையில இருக்க, நீ வேற யாயா வந்து குறுக்கல கோளாறு பண்ணினுற, எத்தனை வருஷமா எங்கயா போன, நீ என் குடும்பம் இல்ல, அவங்க தான் என் குடும்பம்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் நோட்டீஸும் வீட்டுக்கு போகாதபடி ஜெகதீஷ் தடுக்கலான்னு வீட்டுக்கு போக, அதுக்குள்ள அவங்க அந்த வக்கீல் நோட்டீஸ் தான் எடுத்து படிச்சிடுறாங்க. ஜெகதீஷ சந்தேகப்படுறாங்க, காசுக்காக எவ்வளவு கீழ்த்தரமா போவியா ஜெகதீஷ், அப்ப எவ்வளவு நேரம் எங்க கூட சொந்தமா பழகிற மாதிரி நடிச்சிருக்கியா, அதுவும் இந்த லெட்டர்ல போஸ் என்னோட அண்ணன் இல்ல, எங்க அம்மா வயித்துல நான் மட்டும் தான் பிறந்திருக்கன்ற ஒரு உண்மையை வேற உடைச்சிருக்க, இத்தனை வருஷமா நாங்க உடைக்காம இருந்த உண்மைடா, அதை போய் உடைச்சிட்டியடா, பணத்துக்காக எவ்வளவு கீழ்த்தரமா வேணாலும் நீ போவனு இப்பதாண்டா புரியுதுன்ற மாதிரி நம்ம ஜெகதீஷ அங்க இருக்கிறவங்க அக்காங்களும் சரி அலமேலமாவும் சரி எல்லாரும் ஒரு மாதிரி பேசிடுறாங்க. நம்ம ஜெகதீஷால அங்க ஒண்ணுமே சொல்ல முடியாம வெறும் அமைதியோட அங்க கிளம்புறாரு. இருந்து பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோபம் வந்து அந்த வீட்டோட கேட்டையும் உடைச்சிட்டு வராரு. அப்படி சந்திராவோட கணவரை போட்டு போல போலனு பொழுகிறாரு. இன்னொரு பக்கம் வில்லனும் வெளியே வந்து, உன் அண்ணனோட நிலைமைய பாருடா அப்படின்ற மாதிரி சொல்ல, என் அக்கா பொண்ணு மேல கை வச்சதுக்கே அவன் கைய வெட்டின, என் அண்ணனோட உயிரே எடுக்க பாத்துருக்க, உன்னை சும்மா விடமாட்டேனான்னு சொல்லி அந்த வில்லனையும் ஒரே அடியில சாவடிக்கிறாரு. இப்போ அவ்வளவு நாள் நம்ம சந்திராவை குடும்பப்படுத்திட்டு இருந்த அவங்க கணவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் போட்டு பொழந்துட்டு சந்திரா கிட்ட இதுக்கப்புறமும் இவன் கூட குடும்பம் நடத்தணுமான்ற மாதிரி கேட்க, இல்ல ஜெகதீஷ் நான் உங்க கூட வந்துடுறேன், குடும்பமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல, இப்ப அவனை கொன்னு அதே இடத்துல புதைச்சிட்டு நம்ம சந்திராவையும் அவனோட அண்ணன் போஸையும் அந்த இடத்துல இருந்து நம்ம ஜெகதீஷ் மீட்டு கொண்டு வராரு. அட்லாஸ்ட் இவங்களை கொலை பண்ணது எல்லாமே நக்சலைட்டோட வேலை அப்படின்ற மாதிரி கேசையும் திசை திருப்புறாரு. இப்ப இந்த விஷயம் எல்லாமே இவங்க குடும்பங்களுக்கு தெரிய வருதுங்க. நம்ம போஸும் அந்த இடத்துல, நான் தான் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன், ஜெகதீஷ் எந்த தப்பும் பண்ணல, என்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி உங்க கூட சேர வச்சதே ஜெகதீஷ் தான் அப்படின்னு அவங்க அக்காங்க கிட்டயும் அலமேலம்மா கிட்டயும் சொல்ல, அவங்க எல்லாரும் கதறி எழுகிறாங்க. அவங்க அக்காங்க எல்லாருமே வந்து ஜெகதீஷ் கிட்ட சாரி கேக்குறாங்க. சொல்லதெல்லாம் சொல்லிட்டு சாரியா அப்படின்னு நம்ம ஜெகதீஷும் கோச்சு பாருன்னு பார்த்தா, சொந்தமா ஒன்னா இருக்கணும், அதுதான அப்பாவோட ஆசை, அப்படி ஒன்னா இருக்கலாங்கா அப்படின்ற மாதிரி பெரிய மனுஷனா நடந்துக்கிறாருங்க. அட்லாஸ்ட் அலமேல அம்மாவையும் சமாதானப்படுத்தி, நீங்க என்னோட அம்மா மாதிரி இல்ல, நீங்க என்னோட அம்மா தான், நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் நான் பொறுத்துக்க போறேன், ஏன்னா நான் உங்க பையன் தானன்னு சொல்லிட்டு ஒன்னா ஒரே குடும்பமா அதே வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. சோ குடும்பமா இந்த வீக்கெண்ட்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் தாங்க இது. இந்த படம் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.